நாங்கள் புதிய தலித்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த இடம் ஒதுக்கிட்டுருக்காங்க. நமக்கு என்ன கேள்வினா, இந்த புதிய தலித்துகள் வந்து சாக்கடையில் இறங்கி மலம் அழுவார்களா? ஏற்கனவே எல்லா மேலதிகாரிகளும் அந்த பார்ப்பன சமூகங்கள் தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகர் சந்தானம் அவர்கள் நடித்த ஏவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் தெரிஞ்சு பெருநகரங்களில், சென்னை போன்ற பெருநகரங்களில், பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் நிறைய பிராமணர்கள் ஆம்லெட் சாப்பிட்றாங்க, அப்பாயில் சாப்பிட்றாங்க. நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது. நான் நம்ம ஆட்கள்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்களை சொல்கிறேன். சூர்யாவுக்குள்ள தகுதி வேறு யாருக்கு இருக்குதுன்னு கேட்குறேன். உண்மை சொன்னால் நடிகர் சூர்யாவை தெரிந்தவர்களுக்கு கூட தமிழிசை தெரிஞ்சிருக்காரு. நடிகர் சூர்யாவை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் இனிமேல் தனியாக போய் பிரபலமாக வேண்டிய, இனி இப்போ அரசியலுக்கு வந்து தான் இப்படி பேசி தான் அவர் வந்து பிரபலமாக வேண்டிய எந்த அவசியமே நிச்சயமாக கிடையாது. சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இப்போ எஸ்பிஐ நேஷனல் வங்கியில் கூட அந்த கட் ஆஃப் மார்க் கொடுத்து தான் சர்ச்சையாகிட்டு இருக்கு. இது மட்டும் உங்களுக்கு பார்வை என்ன? வணக்கம். 10% இடஒதுக்கீடு குறித்து ஏற்கனவே நிறைய விவாதம் நடந்துட்டுருக்குது. நமக்கு என்ன ஒரு கேள்வினா, இத்தனை காலங்களாக நீ வந்து இடஒதுக்கீட்டில் பதிக்கிற, உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, கோட்டாவில் வந்தவன்டா நீ, பிச்சைக்காரன், இப்படிலாம் நிறைய கேள்வி பேசி நம்ம பார்த்துருக்குறோம். புரியாமலும் புரிஞ்சும் பேசினதை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ நீயே உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, அதை தான் கேட்குறோம். யார் ஒரு ராமநாதனா, ராமநாராயணனா அவர் பேர், ஏதோ பாஜக சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் புதிய தலித்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த இடஒதுக்கீடுக்காக. நமக்கு என்ன கேள்வினா, இந்த புதிய தலித்துகள் வந்து சாக்கடையில் இறங்கி மலம் அழுவார்களா? இது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நேற்று முதல் நாள் கூட ஒருத்தர் விழுப்புரத்தில் மலம் அழுவதற்காக இறந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார். மாரி என்கிறவர் இறந்து போயிட்டார். அதை பற்றி யாருமே நம்ம கவலைப்படலை. இந்த புதிய தலித்துகள் வந்து மலம் அழுவதற்கு தயாராக இருந்தால் நாம் அதை வரவேற்பு அதில் நமக்கு என்ன சிக்கல்? இது ஒன்று. இந்த எஸ்பிஐ தேர்வு அதை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 800+ இடங்கள் எழுத்தாளர், அந்த கிளர்க்கான பதிவு, அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகங்களுக்கு பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 68.25 கட் ஆஃப். பார்ப்பன உயர் ஜாதின்னு சொல்லிக்கிற, எங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க, திறமையின் அடிப்படையில் மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு சொன்ன பார்ப்பனர்களுக்கு 28 கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு இதை நம்ம மக்கள் மத்தியில் பேசணுன்றதை விட முதல்ல குறைந்தபட்சம் அவங்களுக்கே அந்த சிந்தனை வேணும். இது எல்லா இடங்களையும் பார்ப்பனமயமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்லா மேலதிகாரிகளும் அந்த பார்ப்பன சமூகங்கள் தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தகுதி திறமை அப்படின்னு பேசினாங்க இல்லையா, இங்கே என்ன தகுதி திறமை, அயோக்கியத்தனங்கள் நடந்துட்டுருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். 18 தேசியமய வங்கிகளில் மேலாளர் பதவிக்கு 450 மேலாளர் பதவிக்கு பிற்படுத்தப்பட்டோர், அதாவது பிசியில் வெறும் 5 மட்டும்தான். மீத 95% பார்ப்பனர் மற்றும் உயர்ஜாதி. ரெண்டாவது, ஆயுள் காப்பீட்டுக் கழகங்கள் அதில் துணை மேலாளர் 43 பதவிகளில் பிற்படுத்தப்பட்டோர் பிசி, ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அவர் ஐஐஎம் என்ற இந்திய மேலாண்மை பயிற்சியில் பணியாற்றும் 786 பேராசிரியர்கள் பட்டியலின பிரிவு 9 மட்டும்தான். பழங்குடி பிரிவினர் 2 மட்டும்தான். பிற்படுத்தப்பட்டோர் 27 மட்டும்தான். இது 2015 வந்த தகவல். இது மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் எல்லா உயர் அதிகாரிகளாகவும் பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்காங்க. அதாவது 95% பார்ப்பன உயர் ஜாதிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்குள்ள 20 ஐஐடி, அதில் வந்து பார்ப்பனர் உயர்ஜாதி பேராசிரியர்கள் வந்து 91% பேர். பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி பிரிவை சேர்ந்தவை மொத்தமே 9 தான். அது 91, இது 9.
எஸ்சிபிசி இடஒதுக்கீடுகள் ஏன் பூர்த்தியாகவில்லை என்ற கேள்விக்கு மோடி ஆட்சியின் அதிகாரிகள் அளித்த பதில் என்ன தெரியுமா? உரிய தகுதி மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்கள் கிடைக்கவில்லை என்றார்கள். ஆனால் உயர்ஜாதியினர் என்றால் இந்த தகுதியெல்லாம் பேச மாட்டார்கள். வெறும் 28.5% கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றாலே போதுமா? எஸ்பிஐ அந்த பேங்கோட தேர்வு, அதாவது கிளர்க் எழுத்தாளர், அதுக்கு 8800 பதிவுகள். அதில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலம் சேர்ந்தவர்கள், அதாவது எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 61.25 கட் ஆஃப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்ப்பன உயர்ஜாதின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு வெறும் 28.5 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இத்தனை காலங்களாக எங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது, நீங்கள் திறமையை தான் பார்க்கணும், இப்படிலாம் சொல்லி கூச்சலிட்டவர்கள் இந்த பார்ப்பனரை சேர்ந்தவர்கள். இதே அனிதா இறந்தபோது நாம் பார்த்தோம், இவர்கள் எப்படிலாம் கூச்சலிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் என்ன தவறு இருக்குது? இடஒதுக்கீடுன்னு திடிச்சு எங்களை வந்து இழிவு, எங்களோட வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா அனிதாவோட கட் ஆஃப் எவ்வளோ? 99. இவங்களோட கட் ஆஃப் 28. வேறு வேறையாக இருக்கும் பணி, ஏதாவது அது மருத்துவமாக இருக்கும், இது எஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த ஒப்பீட்டை பார்க்கணும்ல, அந்த ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னா இதை விட ஒரு ஏமாற்றத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியான்னு சொல்ல வரும். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குன்னா இங்கே இந்தியா முழுமைக்குமே பார்ப்பனமயமாக்கப்பட்டிருக்குது. இதே இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் புரிந்து கொண்டால் நாம் இந்த பார்ப்பனமயத்துலேருந்து, இந்த பார்ப்பன ஆதிக்கத்துலேருந்து வெளிப்படலாம். இன்னும் நிறைய பேர் எங்கே எங்கே பார்ப்பனர் இருக்காங்க, 3% பார்ப்பனர் இருக்காங்கன்னு நம்மவர்களே சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம், 3% தானே, அப்போ எதுக்கு 28 கட் ஆஃப்? உங்களுடைய வேலை பறிபோகுது, உங்களுடைய இடஒதுக்கீடு பறிபோகுது. இதை பற்றி நீங்கள் எப்போது யோசிக்க போகிறீங்க? எப்போது பார்த்தாலும் சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள், சாதிய பிரச்சனையை கிளப்பி விடுறது மட்டும்தான் இந்த பார்ப்பனர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. நம்ம ஆட்களும் வேறு வழி இல்லாமல் இதில் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு நம்முடைய உரிமைகளை இழந்து போயிடும். சமீபத்தில் வெளிவந்த ஏ உங்கள் திரைப்பட சம்பந்தமாக ஒரு சர்ச்சை உருவாயிருக்கு. அதில் ஆம்லேட் சாப்பிட்ற அகரா மாமின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையாக இருக்குது. அதுக்கு வந்து பிராமண சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதை எப்படி ஒரு சமூக செயல்பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க? நடிகர் சந்தானம் அவர்கள் நடித்த ஏவன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குது, முன்னோட்டம் மட்டும் வந்திருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்துட்டு இவங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பிராமணர் அமைப்பை சேர்ந்தவர்களும் சில இந்துத்துவ அமைப்பு என்று சொல்லக்கூடியவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் அப்படி என்ன காட்சி வந்திருக்குன்னு போய் பார்த்தோம், அப்படி மோசமாக இழிவுபடுத்துகிற எந்த காட்சியுமே இல்லை. தன் காதலை நிரூபிக்க ஆப்பாயில் சாப்பிட்டு அக்ரஹாரத்து மாமி என்று வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பெருநகரங்களில், சென்னை போன்ற பெருநகரங்களில், பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் நிறைய பிராமணர்கள் ஆம்லேட் சாப்பிட்றாங்க, ஆப்பாயில் சாப்பிட்றாங்க, சிக்கன் சாப்பிட்றாங்க, பீஃப் சாப்பிட்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களால மறுக்க முடியாது. இன்னொன்று, இந்த படம் அப்படி ஒன்று அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசலை. இப்படி நீ இதை ஒரு பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த நம்ம இயக்குனர் சங்கர் இருக்கார் இல்லைங்களா, எல்லா படத்துலையும் கவனிங்களேன், அவர் குற்றவாளியில் யாரை காமிப்பான்னு பாருங்கள். ஒரு சிவாஜி என்கிற ஒரு படம், ரஜினிகாந்த் நடித்த படம். அந்த படத்தில் வந்து அவர் அடி ஆட்களாக யார் இருப்பாங்கன்னா குப்பத்துலேருந்து வர ஆட்களாக இருப்பாங்க, நல்லா உயரமாக கருப்பாக பல்லெல்லாம் கரையாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த இவங்களோட படத்தில் வந்து குற்றவாளிகளாக இருப்பாங்க, ரவுடிகளாக இருப்பாங்க. ரவுடிகளாக இருந்தால் கொலை பண்ணுறவனாக இருந்தால் அவன் குப்பத்துக்காரனாக இருப்பான், இல்லைன்னா மதுரைக்காரனாக இருப்பான், திருநெல்வேலிக்காரனாக இருப்பான். மீசையை முறுக்கி வச்சுட்டு இருக்கவனை பூரா ரவுடியாக காட்டுறது, காட்டுமுராண்டியாக காட்டுறது. இதையெல்லாம் இந்த பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பன இயக்குநர்கள் ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்குறாங்க. உண்மை என்னென்னா இதுக்கெல்லாம் இங்கே மக்கள் கோவப்படவே இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்களேன். இப்போவாது நம்ம மக்களுக்கு கோவம் வரணும், நம்ம என்னடா எவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிறான். மதுரைக்காரர் என்றாலே பெரிய கொலை குற்றவாளிகள் போல் காட்டுற நிறைய படங்கள் இருக்குது, ரவுடிகளாக காட்டுற படங்கள் இருக்குது. அதை எடுத்து நம்மலாம் கோவப்படல. ஆனால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பெண் வந்து ஆஃபாயில் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்தில். அந்த காட்சி அது ஒரு ட்ரெய்லர் தான், அந்த ட்ரெய்லரில்
தன்னுடைய காதல் நிரூபிப்பதற்காக ஆஃப் ஆயில் சாப்பிட்ட பார்ப்பன ஒரு பிராமண பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து இங்கே இருக்க எல்லா பிராமண சங்கங்களும் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எங்களை வந்து எங்களை இழிவுபடுத்துகிறாங்க, தொடர்ச்சியாக இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு, அதாவது நம்ம மக்கள் அனைவரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இனிமேல் நாமளும் நம்முடைய நம்ம யாராவது இழிவுபடுத்தும் போது நம்முடைய உரிமைகளுக்காக போராட வரோம், தயவு செஞ்சு வெளியில் வாங்கன்னு சொல்ல வரோம். நாம் என்ன பண்ணுறோம், நமக்குள்ளேயே சாதிய முரண்களை பேசிக்கிட்டு நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு தான் இங்கே காலங்காலமாக இருந்துகிட்ருக்கோம். தயவு செஞ்சு இது போன்ற போக்குகளை மாற்றிக்கிட்டு இங்கே பார்ப்பன ஆதிக்கம் ரொம்ப தீவிரமாக கட்டமைக்கப்படுது. இந்த தொடர்ச்சியை அடுத்து வந்த பாஜக ஆட்சி காலங்களில் இன்னும் ரொம்ப தீவிரமாக, அதுதான் ஏற்கனவே பார்த்த அந்த இடஒதுக்கீடு ஆரம்பித்து அத்தனையிலும் அவர்களை வந்து ஆதிக்கிறாங்க. அத்தனை உயர் பதவிகளும் பார்ப்பனர்கள் இருக்காங்க, அத்தனை துறைகளோட முக்கிய பொறுப்பாளர்கள் யாருக்காங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது. நான் நம்ம ஆட்கள்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களை சொல்கிறேன். இன்னும் பச்சையாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், தேவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், செட்டியார் சமூகம், இப்படி இந்த மாதிரி சமூக மக்கள் வந்து இங்கே ரொம்ப குறைவாக இருக்காங்க முக்கியமான பொறுப்புகளை. இங்கே நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுது, பொருளாதாரம் தடுக்கப்படுது, தொடர்ச்சி நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக தேவ முக்குளத்துவ சமூக கவுண்டர் சமூக இன்னும் பிற முத்திரைய சமூகம் இவங்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்படுது. யாரால் பறிக்கப்படுதுங்கிறத இந்த பார்ப்பன அமைப்பை சேர்ந்தவர்களால் அல்லது அந்த மக்களால் பறிக்கப்படுது. இன்னும் 3% மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க என்ன நம்மளோட இடஒதுக்கீடு பறிச்சுட்டாங்கன்னு நம்ம வரலே கேட்குறாங்க. இதுதான் நம்ம பெரிய வருத்தமாக இருக்குது. நம்முடைய உரிமைகளை நம்முடைய கல்வியை யார் என்ன யோசிச்சு பாருங்கள், வெறும் 10% இடஒதுக்கீடு. இத்தனை காலமாக நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த, உனக்கு என்ன தகுதி இருக்குது, கோட்டாவில் வந்த பையன், கோட்டாவில் வந்த பையனை நம்முடைய மக்களை இழிவுபடுத்தினானே, இப்போ உனக்கு எதுக்கு கோட்டா? இதை நம்ம அது ஒரு எக்கனாமிக்கலி வீக்கில் என்ன, இது ஒரு குறைந்தபட்சம் நம்ம பேச வேண்டாமா? இறந்து போன அனிதாவுக்கு எம்பிபிஎஸ் தேர்வால் இந்த நீட் தேர்வால் இறந்து போன அனிதாவோட கட் ஆஃப் மார்க் எழுதுறீங்களா, 99.12. இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்குக்கு என்ன வச்சுருக்கீங்க, 28.25 வச்சுருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தனம், நீங்கள் தான் கேட்டீங்க இந்த இடஒதுக்கீடுலாம் தேவையானு. இப்போ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு கேட்குறோம். இந்த அரிய வகை ஏழைகள் மாதம் 66,000 சம்பளம் வாங்க அரிய வகை ஏழைகள். எங்கள் ஊரில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிசி மக்கள் எம்பிசி மக்களோட சம்பளம் மாத சம்பளம் குறைந்தபட்சம் 10-15,000 சம்பளம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அவர்களை ஏழையாக இந்த அரசாங்கம் சொல்லலை, இந்த பார்ப்பன அதிகார மையங்கள் சொல்லலை. யாரை ஏழைன்னு சொல்கிறான்னா மாதம் 66,000 சம்பளம் வாங்குகிறோம் ஏழையா? யாரை ஏமாற்றுற வேலை இது? இதை நம்முடைய மக்கள், நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்கிறோம். இனியாவது விழித்து கொள்ள வேண்டும். இந்த பார்ப்பன அதிகார மையங்கள்லேருந்து நாம் தொடர்ச்சியாக எதிர்க்க வேண்டும். அதில் நாம் நிச்சயமாக இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்திருத்தம் என்னென்னா என்ஐஏ, அதாவது யூஏபிஏங்கிற மாதிரியாக என்ஐஏக்கு ஒரு சில சட்டத்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அது சிறுபான்மைக்கு எதிராகும். அமித்ஷாவே சொல்லாத சிறுபான்மைக்கு எதிராக மட்டும் கூட தமிழ் தேசிய குழுக்களுக்கும் தான் அப்படின்னு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? பயங்கரவாதத்தை ஒடுக்குகிறோம், தீவிரவாதத்தை ஒடுக்குகிறோம் என்ற பெயரில் 2008 இயற்றப்பட்ட இந்த சட்டத்துக்கு மறுபடியும் புதுசாக ஒரு வடிவம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நேரடியாக யாரை பாதிக்குதுன்னா இஸ்லாமியர் அப்படின்னு இங்கே பரப்புரை செய்யப்படுது. உண்மையிலே இஸ்லாமியர்களை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள், அதாவது இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள், அந்த அரசை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அவன் தீவிரவாதியாக இந்த சமூகம் இந்த அரசாங்கம் கட்டமைக்க பார்க்குது. அரசை என்ன விமர்சிக்கிறோன்னா ரேஷன் கடையில் சக்கரை போடலை, ஏன் போடலைன்னு கேட்குறவன் அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான். எங்களுடைய ஏரியையும் எங்களுடைய குளத்தையும் எங்களுடைய கிணறுகளையும் ஏன் நீ கையகப்படுத்திருக்கிற, ஏன் எங்களுடைய எட்டு வழி சாலையை வந்து நீ அங்கே எட்டு வழி சாலையை போடுற, எங்கள் சாலையை எங்கள் இந்த என்ஐஏ சட்டம் இஸ்லாமியர்கள் மீது மட்டும்தான் போடப்படுறதா இங்கே நிறைய பேர் வெளியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், அவர்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் என்ஐஏ சட்டம் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் கிடையாது, பயங்கரவாதிகள் கிடையாது. பயங்கரவாதிகள் யாரும் இஸ்லாமியருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நிறைய அமைப்புகளில் வன்முறையை கையாளுகின்ற நிறைய பேர் இருக்கின்றாங்க, நம்மளால் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட முடியும். இது
இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதற்கு அடுத்தபடியாக அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ் குழுக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதில் இது யார் யாரெல்லாம் அடங்குவானா, கள செயல்பாட்டாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே அடங்குவாங்க. ஒரு ஏரியை வந்து பார்க்க போன தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இவங்க கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ சமூக செயல்பாட்டெல்லாம் யாருன்னு மக்கள் முதல்ல தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஏன் குறைச்சலாக போடுறீங்க, ஏன் ஜீனி போடுறீங்க, ஏன் போடலை, ஏன் அரிசி போடலை என்று அரசை நோக்கி கேள்வி கேட்கின்ற அனைவரும் சமூக செயல்பாட்டாளர் தான். எங்களுடைய இயற்கையை கொள்ளையடித்து எங்களுடைய மலையை குடஞ்சி ஏன் எட்டு வழிச்சாலையை போடுற என்று இந்த சமூகத்துக்காக போராடுகின்ற இந்த அரசை கேள்வி கேட்கிற அனைவரும் சமூக செயல்பாட்டாளர் தான். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஏற்கின்றவரும் சமூக செயல்பாட்டாளர் தான். எங்களுடைய மண்ணையெல்லாம் அள்ளி எங்களுடைய குளங்களையும் கிணறுகளையும் கேணிகளையும் காலியாக்கி எங்களுக்கு தண்ணி வர வாய்ப்பு இல்லாமல் எங்களுடைய மக்களை வஞ்சிக்கின்ற, விவசாயிகளை கொலை செய்கின்ற, ஏன் கொலை செய்கிற அப்படின்னு நாங்கள் மக்களை அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்ற அத்தையும் சமூக செயல்பாட்டை தான். இவர்களை எல்லாரும் முடக்குவதற்கு தான் இந்த என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. உடனடியாக இந்த சட்டத்தை வந்து அந்த திருத்தங்களை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை வந்து மாற்றுவதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். புதிய கல்வி குறித்து தொடர்ச்சியாக நாடு முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடிகர் சூர்யா பேசிய பேச்சின் விளைவு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் எல்லா காதுகளுக்கும் போய் சேர்ந்துருக்கு என்று கூட சொல்லலாம். அது பற்றி உங்களுக்கு பார்வை என்ன? முதல்ல நடிகர் சூர்யா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லியாக வேண்டிய அவசியத்தில் தமிழக மக்கள் அனைவரும் இருக்கும். இதற்கு எதிர்வினையாக இங்கே நிறைய பேர் பேசிட்டுருக்குறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப விளக்கம், நிறைய பேராசிரியர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நடிகர் சூர்யாவை ரொம்ப தெள்ள தெளிவாக பேசியிருக்காரு. நீ 3ஆம் வகுப்பில் ஒரு பப்ளிக் வைப்போ, 5ஆம் வகுப்பில் வைப்போ, 8ஆம் வகுப்பில், அதுக்கு மேலே வந்து நீ 10 செமஸ்டர் வைப்போ, இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கைகள் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் பயிற்சி முறை எப்படி கொடுக்குறீங்கன்னா, இந்தியா முழுமைக்கான 3ஆம் வகுப்புலேயே நீங்கள் கொடுத்துட்றீங்க. என்னுடைய சூழ்நிலை வேறவாக இருக்கும், தமிழ்நாட்டோட இயல்பு நிலை வேறவாக இருக்கும், என்னுடைய பண்பாடு வேறையாக இருக்கும். ஆனால் இந்தியா முழுமைக்கு இருக்க பண்பாட்டை தூக்கி 3ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட திரிக்கும் போது அவனை எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னுடைய 3ஆம் வகுப்பு குழந்தை வந்து இந்த மதுரையை தாண்டி போயிருக்க மாட்டான், சென்னை தாண்டி போயிருக்க மாட்டான், திருவண்ணாமலை தாண்டி போயிருக்க மாட்டான். நீ தேசிய கல்விக் கொள்கையை திரிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஆகையால் இந்த திட்டம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியமே நம்ம இல்லை. இதை பகிரங்கமாக பேசிய சூர்யா அவர்களுக்கு தமிழக மக்கள் அனைவரும் நன்றி சொல்வாங்களே ஒழிய, அவரை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், எல்லாத்தையுமே கேட்டோம். சூர்யாவோட கருத்துனா சூர்யா அருமையாக பேசியிருக்காரு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எதிர்வினையாக சில பேர் பாஜக ஆதரவாளர் பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, அவர் அவ்வளோ பெரிய அறிஞரா, சூர்யா பெரிய அறிஞரா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு நிச்சயமாக அந்த தகுதி இருக்குது. சூர்யாவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக சூர்யாவுக்கு தகுதி இருக்குது. 1800க்கும் மேற்பட்ட குழந்தைகளை படிக்க வைக்கிறார், உணர்வு பூர்வமாக தானாக முன் வந்து படிக்க வைக்கிறார். சத்தமே இல்லை, 10 ஆண்டுல படிக்க வச்சிட்ருக்காரு, 10 ஆண்டுகளாக படிக்க வச்சிட்ருக்காரு. அவருக்கு இல்லாத தகுதி வேறு யாருக்கு இருந்த போது? சூர்யாவுக்கு இல்லாத தகுதி வேறு யாருக்கு இருக்குதுன்னு கேட்குறேன். ஆனால் நீங்கள் ஒரு வரையறை வச்சுருக்கீங்கல்ல புதிய கல்விக் கொள்கைன்னு, அது அந்த எழுதுனவர் யார்? கஸ்தூர்ரங்கன். கஸ்தூர்ரங்கன் யார்? ஒரு விஞ்ஞானி, நாசா விஞ்ஞானக்குள்ளே இருந்தவர், ஒரு விண்வெளி ஆராய்ச்சிக்குள்ள இருந்தவர் கொண்டு வந்து நீ இங்கே பொறுப்பாக போட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு கல்விக்காகவே 1800 மாணவர்களை வந்து படிக்க வைக்கிற, அதற்காகவே ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கி தன்னுடைய தான் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து மாணவர்கள் அக்களுடைய உண்மையிலே இந்த தமிழ் குழந்தைகள், ஏழை குழந்தைகள், சாதி மத பேதமின்றி அத்தனை பேரும் படிக்க வைக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? யார் பேசணும், யார் பேசக்கூடாது, நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. அனைவரும் பேசுவதற்கு இங்கே கருத்துரிமை இருக்குது. இன்னொன்று சொல்கிறது, சூர்யாவுக்கு வந்து பட வாய்ப்பு குறைஞ்சி வச்சுருந்தாலும் அரசியலுக்கு வர்றார். அவர் எங்கே அரசியலுக்கு வந்தார்? அவர் இதை வச்சு தான் பிரபலமாகணுமா? தமிழிசை அக்கா சொல்கிறாங்க, இதன் மூலம் நடிகர் சூர்யா வந்து பிரபலமாக ஆசைப்படுறார். நடிகர் உண்மை சொன்னால் நடிகர் சூர்யாவை தெரிந்தவர்களுக்கு கூட தமிழிசை தெரிஞ்சிருக்காரு. நடிகர் சூர்யாவை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் இனிமேல் தனியாக போய் பிரபலமாக வேண்டிய, இனி இப்போ அரசியலுக்கு வந்து தான் இப்படி பேசி தான் அவர் வந்து பிரபலமாக வேண்டிய எந்த அவசியமே நிச்சயமாக கிடையாது. பாஜகவை சேர்ந்தவர்கள் தயவு செஞ்சு இந்த போக்கை மாற்றிக்கணும், அதுதான் அவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக இங்கே சமூக செயல்பாட்டில் எல்லாரும் போகிறான், நீ வந்து கருத்து சொல்லிட்டாலே நீ வந்து சொல்லாத, ஏன் கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்புறம் எது கருத்து கூட்டம் வைக்கிறீங்க? அந்த கருத்து கூட்டமாக ஒழுங்க வைக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாமல் ஒரு அறைக்குள்ள கூப்பிட்டு வச்சு 10 பேரை நீங்களாம் அழைச்சி வச்சுட்டு கருத்து கூப்பிட்டு கேட்குறீங்க புதிய கல்விக் கொள்கையை பற்றி. அதே தமிழ்நாடு முழுக்க
எல்லா இடங்களையும் பொதுமக்களே போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதில் இருந்தால் தெரிஞ்சிக்க வேண்டாமா? ஆகையால் நடிகர் சூர்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று பாஜகவோ வேறு யாரோ அரசாங்கங்களோ அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நடிகர் சூர்யா பேசியது சாமானிய மக்களின் குரல், பாமர மக்களின் குரல், உழைக்கும் மக்களின் குரல்.